ஹே கைஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஜிடிஎஸ்க்குண்டான ரெக்யூட்மெண்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ரிசல்ட் செக் பண்ணணும் அப்படின்றத ஏ டு யூஸ் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமில் போயிட்டு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் GDS online.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேமெண்ட் அப்ளை ஆன்லைன் ஸோ இந்த மாதிரி சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரோலிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தது. அசாம் அண்ட் உத்தரகாண்ட் சர்க்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படியே இதில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாடுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் ரிலீஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், மூணாவதாக வந்து ஃபீஸ் பேமெண்ட், நாலாவது ஆன்லைன், ஸோ அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிள்ஸுமே அதில் வந்து காட்டும். ஸோ இப்போ அசாம், உத்தரகாண்ட் அந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு சர்க்கிளுமே அதில் வந்து காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சர்க்கிள் தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னா ஸோ தமிழ்நாடு சர்க்கிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு சர்க்கிளுக்குண்டான ரிசல்ட் வந்து அதில் வந்து காட்டும். ஸோ அதில் ஒவ்வொரு சர்க்கிளாக காட்டும் இல்லையா, அதில் வந்து தமிழ்நாடு சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடுக்குண்டான ரிசல்ட் PDF வந்து ஷோ ஆகும். ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து கொடுத்துருக்கும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய நேம்ஸ், நீங்கள் எந்த ஊர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அதில் வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ PDF-ஆக வரும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரே PDF-லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருந்த SMS-க்கோ மெயிலுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா SMS அல்லது மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிசீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 3 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து எல்லாத்துக்குமே வரலாம். அண்ட் ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம SK24 சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.